டிகோடிங் டிராகன் சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சைனா அகேன்ஸ்டா இந்தியா பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து டிகோடிங் டிராகன் சொல்ற பார்த்து வந்து நிறைய இடத்துல இந்தியா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எக்ஸாம் சொன்னா ராணுவ மாநாடுன்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் நடத்துவாங்க. மீட்டிங் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல 6 மாசம் ஒரு தடவை மீட்டிங் நடத்துவாங்க. அந்த மீட்டிங் வந்து இந்த டிகோடிங் டிராகன் சொல்ற வேர்டை யூஸ் பண்ணிடுறாங்க. அந்த மீட்டிங் வந்து ஒரு முக்கியமான சில முடிவு எடுப்பாங்க. அப்படி இந்த இந்த மீட்டிங் முக்கியமா இப்ப ரீசெண்டா முடிவு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் ஆர்மிகளும் பாத்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், அது இல்லாம ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான வெஹிக்கிள் நம்ம பில்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து மக்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கல் வண்டி மேல வெஹிக்கிள் மேல நம்பிக்கையே இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு மிலிட்டரியில யூஸ் பண்ணும் போது மக்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பாத்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து இப்போ மிலிட்டரியிலையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது டிகோடிங் டிராகன் சொல்லிட்டு ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம வந்து ஒரு நாடு நம்ம போர் எடுத்து போகிறோம் அப்படின்னா அந்த நாடோட லாங்குவேஜ் நமக்கு தெரியணும். எக்ஸாம் சொன்னால் வந்து ரஷ்யா வந்து இப்போ உக்ரைனில் போர் எடுத்து போகும்போது நிறையத்தில் வந்து அவங்க லாங்குவேஜ் புரியாமல் மட்டும் இல்லாமல் அந்த சொன்னால் ரூட்டு தெரியாமல் ஜிபிஎஸ் ஒர்க் ஆகல நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் நிறைய இருந்ததுல அது மாதிரி இருக்கக்கூடாதுங்காக சைனாவோட மெயின் லாங்குவேஜ் வந்து ஒன் சைனா ஒன் மாண்ட்ரின். ஸோ ரெண்டு லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சொல்யூஷன் கற்றுக்கணும். இது வந்து எப்படி கற்றுக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டேரக்டாக வந்து சைனா வந்து ஒரு பண்ணி கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. வந்து ஒரு நாடு நம்ம வந்து அகேன்ஸ்ட் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் போது அந்த நாட்டில் ஒருத்தர் வந்து நம்ம கண்டிப்பாக ட்ரெயின் பண்ண வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைனாவுக்கு வந்து என்றைக்குமே அகேன்ஸ்டாக இருக்கிறவங்க அவன் ஏன்னா வந்து இந்தியாவுக்கு வந்து இப்போ சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு நாடு பார்த்தீங்கன்னா தைவான். இந்த நாட்டில் இருக்கிற ஸ்கூல்ஸ் மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டி எல்லாருக்கும் டைஅப் பண்ணி சைனாவோட மெயின் லாங்குவேஜ் சொல்ல சைனீஸ் மட்டும் இல்லாமல் மாண்ட்ரின் ரெண்டு லாங்குவேஜுமே வந்து இந்தியன் சோல்ஜர்ஸ் கற்றுற போகிறாங்களாம். இதை ஏன் கற்றுதான் சொல்கிறாங்கன்னா வந்து ரீசெண்டாக வந்து நம்மளோட ராஜ்நாத் சிங் அவர் நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து சாலை செஞ்சார். வந்து அமெரிக்கா ட்ரூப் வந்தார். அப்போ அவர் வந்து ஒரு சென்டஸ் என்ன சொன்னார்னா சைனாக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து பதிலடி தர மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ண சொன்னோம்னா இந்தியா வந்து எனக்குமே அமைதியாக இருக்குது, அதெல்லாம் இந்தியா நீங்கள் என்ன வேணால் பண்ணலான்ட்டு நீங்கள் வந்து கணக்கு போடாதுங்க, நாங்களும் ஒரு நாள் வந்து இறங்கி அடிப்போம் அப்படின்னு சொன்னார். இந்த ஒரு அவர் யூஸ் பண்ண சென்டென்ஸுக்கும் இப்போ யூஸ் பண்ண டிகோடிங் டிராகன்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன் சம்மந்தம் சொன்னால் வந்து எல்லாருக்குமே தெரியும் குல்வாமா பள்ளத்தாக்கு அட்டாக் தெரியும் எல்லாருக்குமே. அங்கே எப்படின்னா வந்து சைனீஸாக இருக்கட்டும் இல்லை நம்ம இந்தியன் யாருமே வந்து வெப்பன் யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி வந்து ஒரு பிரச்சனை நடந்தது, பிரச்சனை நடந்தப்போ ரஷ்யா தான் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி சால்வ் பண்ணி விட்டாங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கண்ட்ரியில் யாருக்கும் சரியாக வெப்பன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ரூல் இருக்கும்போது ரீசெண்டாக அந்த லாக்டவுன் பிள்ளை எல்லாருமே வந்து கொரோனா அப்படி இருக்கும்போது சைனா பார்த்தீங்கன்னா வந்து உள்ள வெப்பன் எடுத்து வந்து நிறைய பேர் தாக்குனாங்க. அப்போ திரும்ப வந்து இந்தியா பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப உங்களுக்கு போய் பேசும்போது சரி அவங்க சண்டை போகும் சரி வெப்பனே இல்லாமல் கையில் தான் அவங்க பிரச்சனை பண்ணி கையில் தான் வாக்குவாதம் பண்ணி வெளியமைச்சாங்க. அவங்க தவிர இனி வெப்பன் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படி இருக்கும்போது அப்படின்னா வந்து ரொம்ப அங்கே போட்ட ஒரு ரூல் அங்கே போட்ட எல்லாத்தையுமே வந்து சைனா பிரேக் பண்ணதால என்னைக்காதெல்லாம் இந்தியாவுக்கு சைனாக்குள்ளே ஒரு பிரச்சனை கிளம்பும். ஆனால் நம்ம வந்து இப்போ சேஃப்டியாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த டிகோடிங் டிராகன் சொல்கிற இந்த ஒரு இதை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து சைனாவோட மெயின் லாங்குவேஜாக இருக்கிற சைனீஸ் மற்றும் மாண்ட்ரின் மற்றும் எல்லா மொழியும் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ஆர்மியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து உள்ளே போய் பிளான் பண்ணுறதுக்கும் உள்ளே நம்ம வந்து ஃபர்தராக மூவ் அடிக்கிறதுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய இந்தியன் ஆர்மிஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து சீக்ரெட்டாக இந்த பிளான் பார்த்திங்கன்னா எக்ஸிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த லாங்குவேஜ் கற்றுத்தரவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்தியா வந்து இனிமேல் சைனா மூலம்னா பெரிய பதிலடி தரோன்றதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த டிகோடிங் டிராகன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.